யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2024க்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் ஒரு பாதமும் ரிஷப ராசியில் மூன்று பாதமும் கொண்டது நட்சத்திர அதிபதி சூரியன். இப்போ இவங்களுடைய பொது குணம் பற்றி பார்த்துடலாம். சூரியன் அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலே கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஆளுமை திறன் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் நமக்கு மேலே இருக்கிறவங்களோட தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இவங்க நிறைய பேருக்கு அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. எல்லா விஷயமே தெரிஞ்ச மாதிரியே நடந்துக்கக்கூடிய தன்மைன்றது இயற்கையாகவே இருக்கக்கூடிய நபர்கள். அதுலேயும் மேஷ ராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திட்டம் போட்டு வாழக்கூடிய நபர்கள், கோடு போட்டு வாழ்வாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும்னு அந்த மாதிரியான நபர்கள் அப்படின்னா மேஷ ராசியில் இருக்க அந்த முதல் பாதத்துக்காரங்க. மீதி மூன்று பாதமில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுக்குற தன்மையெல்லாம் இருக்கும். சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் பகை கிரகம் இந்த விஷயமும் இருக்கும். மனைவியோட சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படும். வாழ்க்கை துணையோட சண்டை போடுறது, சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பான முறையில் உண்டு. எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் இவங்களுக்கு நேர்மைன்றது கண்டிப்பான முறையில் உண்டு. இவங்களால் வந்து புரளி பேசுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள், எல்லார்கிட்டையுமே இனிமையாக பேசக்கூடிய நபர்களான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குணம் இவங்களுக்கு வர்றது கொஞ்சம் கடினமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயினாவே கோபக்கார கிரகம். இவங்களோட பழகிறவங்க இவங்களுக்கு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி பழகிறதா இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுடுசுருக்கள் டக்குன்னு பேசக்கூடிய நபர்கள். சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னும்பொழுது இவங்களுக்கே தெரியாது இவங்க பேசுகிறதே கொஞ்சம் ஹாஷாக இருக்கிற மாதிரியான சில சமயத்தில் இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும். சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராசிகள், அதாவது மூன்று பாதங்கள் இருக்கு இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தன்மையாக பேசக்கூடிய அந்த மாதிரியான தன்மையெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குணம் இதெல்லாம் இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ராகு தசை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா சூரியனுடைய தசைகள் முடிஞ்சதுக்கப்புறமா சந்திர தசை வரும், செவ்வாய் வரும், அதுக்கப்புறமா இவங்களுக்கு ராகு தசை ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எல்லாருக்குமே ராகு தசையில் தான் திருமணம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த ராகு தசையிலையும் நல்ல புக்திகள் வர சமயத்தில் திருமணம் நடந்தவங்களுக்கு சட்டு சட்டுன்னு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அழகாக வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல புக்திகள் இல்லாத சமயத்தில் குரு பலன் இருக்குது அப்படின்னு திருமணம் நடந்திருந்தா அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்துக்காகவும் காத்திருப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண் கிடைக்கிறதுக்கு, அதே மாதிரி வந்து வரன் கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காத்திருக்கணும், குழந்தை பிறக்கிறதுக்குன்னு காத்திருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ராகு திசையில் திருமணம் ஆகிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இவங்களுக்கு லேட்டாக கிடைச்சாலும் எல்லாமே நன்மையாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கடவுள் அனுகிரகம் பொருத்திய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண்கள் வந்து அவங்களுடைய வேலை செய்கிற மாதிரியான விஷயங்கள் எது இருந்தாலும் அவங்க வந்து உயர் பதவிகளில் உட்கார்றதுக்கு உண்டான அந்த தன்மை அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். அதுலேயும் வீட்டு நிர்வாகம்னு பார்க்கும்பொழுது இவங்க தான் நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த ஆசை இவங்களுக்கு இருக்கும். கரெக்டாக நிர்வாகமும் செய்வாங்க. அதாவது பட்ஜெட் போட்டு ஃபேமிலி நடத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இருக்க பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம் பொருந்தியவர்கள் தான், இவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இவங்களை தேடிட்டு வந்து சேரும் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் நல்ல கணவன்மார்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இவங்களுக்கு உண்டு. அடுத்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க குடும்பத்துக்காக அர்ப்பணிப்போடு நடக்கக்கூடிய நபர்கள், ரொம்ப குடும்ப பாசம் நிறைந்தவங்க, அதே சமயத்தில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியவங்க. ஒரு இடத்துல வேலைக்கு போனாலுமே எப்படின்னா சம்பளத்துக்காக வேலை செய்யாமல் நம்ம வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், அந்த காரணத்தினாலேயே நல்ல பதவிகள் வரும், நல்ல பேர் புகழெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புன்றது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இப்போ இவங்களுடைய நட்சத்திர தோஷத்தை பற்றி பார்த்துடலாம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கான நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து தோஷப்படும். அதாவது நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிற தோஷம் கிடையாது, இது நட்சத்திர தோஷம். இந்த கிருத்திகைக்கு வந்து நட்சத்திர தோஷம் அப்படின்னு வரும்பொழுது செவ்வாய் என்னென்ன பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்களில் ஏதாவது பாதிப்புகள், பற்களில் ரத்தம் வழியிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கணவனோட வந்து அதிகமாக சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் பொதுவாக அப்படின்னு பார்க்கும்பொழுது நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்ணால் அதிகபட்சமாக தடைகள் பார்க்கறது, இடம் வாங்குறதுலேயும் நிறைய வில்லங்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போகும் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ரத்த குறைபாடுகள் அப்படின்னு சொல்லலாம், ரத்தத்தில் அழுத்தங்கள், உயர் அழுத்தம், அப்புறம் குறைந்த அழுத்தம் எல்லாம் இருக்கு இல்லையா, பிபி எல்லாம், இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம், ரத்த சோகைகள் வரலாம்,
இந்த மாதிரி குறைபாடுகள் வர்றது, செவ்வாய் சார்ந்த விஷயங்கள், நரம்பு பாதிப்புகள் ஏற்படுறது, இது எல்லாமே செவ்வாயுடைய தோஷத்தினால தான். ஸோ இதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நட்சத்திர தோஷத்துக்கான பரிகார் முருகருடைய வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணணும். முருகருடைய வழிபாடுகள், அதாவது செவ்வாயுடைய அந்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் தான். ஸோ அவரோட வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் முருகரை பார்க்குறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. சிகப்பு கலரில் இருக்க குங்குமம் நெத்தியில் வச்சுக்கோங்க. இந்த குங்குமம் வச்சுக்கிற பழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னாவே நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைனா சிகப்பு கலரில் ஒரு கயிறை கட்டிக்கோங்க. சிகப்பில் ஒரு சின்ன கர்ச்சீஃப் அளவு கிளாத் எடுத்து ஹேண்ட்பேக்லேயோ உங்கள் பேண்ட் பேக்கெட்லேயோ வச்சுக்கோங்க. இந்த பழக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கான விஷயம் அப்படின்னு பண்ணும்போது துவரம்பருப்பில் பாயாசம் செஞ்சு அவருக்கு படைச்சிக்கோங்க. அதாவது ஆஃபர் பண்ணுறது, முருகருக்குன்னு துவரம்பருப்பில் பாயாசம் பண்ணி அவருக்கு அர்ப்பணிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் சாப்பிடுங்க. இது நிறைய நல்ல விஷயங்களை சேர்த்து கொடுக்கும். திருமண தடைகள் எல்லாத்தையுமே தீர்த்து கொடுக்கும். அதாவது கிருத்திகை நட்சத்திர பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் தாமதமாகறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கணவனோடு இருக்க முரண்பாடுகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு முருகருடைய வழிபாடுகள் தான் சாலச் சிறந்தது. ஸோ இதை செய்யுங்க. ரொம்ப முக்கியமாக ரத்தின கற்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பவழம் யூஸ் பண்ணுங்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பவழம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிருத்திகையுடைய தோஷம், அதாவது நட்சத்திர தோஷத்தை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய்க்குண்டான அந்த கல் பவழம். இதை பயன்படுத்தும் பொழுது ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திரத்துக்கு இதை தான் போடணும் அப்படின்ட்டு காலங்காலமாக ஒரு விஷயம் இருக்குது, அதை தான் எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். தோஷத்துக்கான கற்களை பயன்படுத்தும் பொழுது என்ன பலன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்குண்டான பதில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டாக இல்லை அப்படின்னும் பொழுது அவரோட நட்புறவு நம்ம கொண்டு வந்தால் தான் அவர் வீட்டு, அதாவது அவர்கிட்டருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் எந்த கிரகம் நமக்கு தோஷப்படுதோ அந்த கிரகம் சார்ந்த விஷயங்களை நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா ஆக்கிக்கணும். அப்படி ஆக்குற பட்சத்தில் அதுக்குண்டான தன்மைகள் நல்ல தன்மையா நமக்கு கிடைக்கும். கோச்சார பலன்களை பத்தி பார்த்தலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐந்தாம் இடத்துல கேது உட்காந்துருக்கு, பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். ஸோ புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக கண்டிப்பான முறையில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகமான முன்னேற்றங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது அமர்ந்திருந்ததுன்னா ஆன்மீக தேடல்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பதில் கிடைக்கும். சித்தர்கள் பற்றின யோசனைகள் இருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான அந்த ஆன்மீக தலத்துக்கெல்லாம் நீங்கள் போகிறதுக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல விஷயமாக போகிறதுக்குண்டான சுப காரியங்கள் எல்லாமே கிடைக்கும். அடுத்து பத்தாம் வீடு, அதாவது ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானத்தில் சனியுடைய அமர்வு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் வரத்துக்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக இழுப்பறியாக இருந்துக்கிட்டு இருந்த வேலைகள் நல்ல மாற்றத்துக்கு வரத்துக்குண்டான ஒரு சமயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி அப்படிங்கிறதுனால சட்டுன்னு ஒரு விஷயம் நடக்குமானா, அப்படி நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் குறைவு. மெல்ல நகரத்துக்குண்டான கிரகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெல்ல மெல்லமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல வேலை கிடைக்கிறது, தொழில் முடங்கிய தொழில் வந்து நல்ல அபிவிருத்தி ஆகிறது, இந்த விஷயங்கள்லாம் நிச்சயம் உண்டு. கோச்சார சுற்றுப்பாதையில் சின்ன கிரகமான புதன் சுக்கரன் இந்த மாதிரி கிரகங்களுடைய பார்வை படும் பொழுது அதிகபட்சமாக வேகமாக கிடைக்கிறதுக்குண்டான பலன்களும் வழிவகை செஞ்சு கொடுக்கும். அடுத்து 11வது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம். இங்கே ராகு அமர்ந்திருக்கு. லாபஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் உச்சமாகிற வீடு, குரு ஆட்சி பெறுற வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கு அப்படின் பொழுது நமக்கு நிறைய பண வரவுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. லாபஸ்தானத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுதே எதிர்பாராத வரவுகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். வேலை சார்ந்த விஷயங்களை உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான அந்த தன்மையும் நமக்கு கிடைக்குது. உயர் பதவிகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புது வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டு தொடர்பு, இந்த விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு படிப்பு ரீதியாக வெளிநாடு போகணும்னு நினச்சவங்களுக்கும் கண்டிப்பான முறையில் வெளிநாட்டு யோகம் உண்டு. அடுத்து 12வது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய அமர்வு இருக்குது. குரு 12வது வீட்டில் இருக்குது அப்படின்னும் பொழுது சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம், மருத்துவ செலவுகள் வரலாம், அதை பார்த்துக்கோங்க. வெளிநாட்டுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது குடும்பத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி தூர தேச பிரயாணம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து தாரா பலன்கள் பற்றி பார்க்கலாம். தாரா பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரை வழிபாடுகள் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணும்பொழுது எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து நம்ம வெளியே வரத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது முருகர் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் பண்ணும்பொழுது ஆரோக்கிய குறைபாடுகள், கண்ட்ரிஷ்டியால் வர பிரச்சனைகள், ரொம்ப வந்து மோட்டிவேஷன் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த மாதிரி கடவுள்களை வழிபாடு பண்ணும்பொழுது செல்ஃப் ப்ரொடெக்ஷனும் ஜாஸ்தியாகும், கான்ஃபிடென்ஸும் நல்லாயிருக்கும்.
அடுத்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வழிபடக்கூடியது நமக்கு சம்பத்து தாரைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய வழிபாடும் பெருமாளுடைய வழிபாடும் தொடர்ந்து பண்ணும்பொழுது பண ரீதியான முன்னேற்றங்கள், பணத்தடைகள்லேருந்து வெளியே வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண் கூட நடக்கிறது பார்க்கலாம். க்ஷேமதாரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பூர்வீக கர்மாக்கள் ஏதாவது தொடர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னும் பொழுது நிறைய நல்ல விஷயங்களில் தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தடைகளை எப்படி போக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா க்ஷேமதாரைகள் வழிபாடு பண்ணணும். க்ஷேமதாரைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிவனுடைய வழிபாடும் நரசிம்மருடைய வழிபாடும் தொடர்ந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த பூர்வீக கர்மாக்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும். சாதகதாரை சாதகதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக மாறுறதுக்குண்டான வழிவகைகளை இந்த தெய்வ வழிபாடுகள் கண்டிப்பான முறையில் செஞ்சு கொடுக்கும். எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சாதகதாரை ஒன்றே ஒன்று பண்ணினாலே போதும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்துன்னு அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் வருது. பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். ஒரு மகான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணினாலே போதுமானது. நவகிரகங்களில் இருக்க குரு வழிபாடு தொடர்ந்து பண்ணினாலும் போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமதேனு வழிபாடு பண்ணுங்கள். இந்த இரண்டு கடவுளை வந்து நீங்கள் மொபைலில் வால்பேப்பரை வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் வச்சு நீங்கள் தெய்வங்களாகவும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிக்கோங்க. அடிக்கடி பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. அந்த ஐ கான்டாக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க பட்சத்தில் சாதகதாரை ஆக்டிவேட் ஆகும். உங்களுடைய நல்ல சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கறதுக்குண்டான வழிவகை இந்த தெய்வங்கள் செஞ்சு கொடுக்கும். அடுத்து மித்திரதாரைகள் மற்றும் பரம மித்திரதாரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்க வழிபாடுகள் பண்ணுங்கள். ஆண்டாள் வழிபாடு மற்றும் அனுமன் வழிபாடு, இந்த வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது அதிகபட்சமான நன்மைகள் அப்படின்றது கிடைக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி முகம் தெரியாதவர்கள் பண்ணக்கூடிய தவறுகள்லேருந்தும் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அதாவது தோல் கொடுக்குற மாதிரியான, தட்டி கொடுக்கறது தோல் கொடுக்குறதுன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டான ஒரு விஷயங்கள் நமக்கே தெரியாமல் நமக்கு நடக்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிருத்திகை நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ரோகிணி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.